அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். யோகா அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் வெறும் உடம்பு வளர்ச்சி நெளிச்சு செய்யக்கூடிய வெறும் ஒரு ஆசனத்தை மட்டுமே யோகாவாக எல்லோரும் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது, தவறுது. யோகா அப்படின்றது எட்டு நிலைகளை கொண்ட ஒரு அற்புதமான விஷயம். அது என்னென்னா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படிங்கிற அந்த எட்டு நிலைகளை கொண்டது தான் யோகா. அது மொத்தமும் சேர்ந்தது தான் யோகம். ஆனால் நம்ம யோகா அப்படின்னாலே ஆசனம் அப்படின்ற அந்த ஒரு மூன்றாம் நிலையை மட்டுமே நம்ம வந்து எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது தவறு. ஆசனம் அப்படின்றது வந்து இருத்தல் அப்படின்னு பொருள். ஒரு உடலை வளைத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொசிஷனில் நிற்கிறது இருத்தல் வந்து ஆசனம் அப்படின்னு. இது போக வந்து எட்டு படிநிலைகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில் கொண்டது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வெளியில் குளிக்கிறோம், சுத்தமாக வச்சுக்கிறோம் உடம்பு. உள்ளே வந்து நம்ம எப்படி தூய்மை வச்சுருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ உள்ளே வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு தலை, கண், காது, மூக்கு, வாய், வயிறு, அப்படி குடல், இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம ஆறு வகையாக கீரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிறோம். அதில் ஒரு வகை பார்த்திங்க அப்படின்னா வந்து மூக்கு, நம்ம அதாவது நாசல், இந்த ஏரியாவை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறக்கூடிய ஒரு முறையை நீங்கள் சொல்லித்தரப்படுறேன். அது பேர் வந்து நேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நேத்தியில் ரெண்டு டைப் இருக்குது, ஜலநேத்தி, சூத்திர நேத்தி அப்படின்னு ரெண்டு டைப் உண்டு. அதில் ஜலநேத்தி வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஜலநேத்தி அப்படின்றது அதுக்குன்னு ஒரு கமண்டலம் மாதிரி ஒரு சின்ன கமண்டலம் இருக்குது. அந்த கமண்டலத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து காது மடல் தாங்குகிற அளவுக்கு வெண்ணி வச்சு நல்லா சுத்தமான தூய் நீராக இருக்கணும். எந்த கெமிக்கலும் குளோரின் கூட கலக்காமல் இருக்கணும். அந்த வெண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா கலக்கி வடிகட்டி காது, நம்மளோட காது மடல் தாங்குகிற அளவுக்கு சுட வச்சு அந்த தண்ணியை எடுத்து பயன்படுத்தணும். அதை எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். கீரியாஸ், கீரியாஸ்னு சொல்லக்கூடிய நம்ம உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய ஆறு வழிகள், சத் கீரியாஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளோட உடல் உள்ளுறுப்பை வந்து க்ளீன் பண்ணணும். எடுத்துக்காட்டு தலையை வந்து நம்ம ஸ்கல், அந்த மண்டை உடைப்பு க்ளீன் பண்ணுறது வந்து கபாலபதி. அதுக்கப்புறம் கண்ணை க்ளீன் பண்ணக்கூடிய வழிமுறை வந்து திராடகான்னு சொல்லுவாங்க. அடுத்து மூக்கு, இந்த சுவாச பகுதியை வந்து க்ளீன் பண்ணக்கூடியது வந்து நேத்தி. ரெண்டு டைப் இருக்குது, ஜலநேத்தி, சூத்திர நேத்தி. அதுக்கப்புறம் வந்து தௌத்தின்னு சொல்லக்கூடிய நம்ம வாய், இந்த உணவு பாதையை வந்து க்ளீன் பண்ணக்கூடியது தௌத்தி. அதுக்கப்புறம் நௌலி என்று சொல்லக்கூடிய வயிற்றை வந்து க்ளீன் பண்ணக்கூடியது, வயிற்றுப்புறம் ஃபுல்லாக, இந்த ஏரியா ஃபுல்லாக, அப்டோமன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஆசன வரி, இந்த ஆணையும் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு முறை தான் வந்து இந்த சப்கீரியாஸ் சொல்லக்கூடியது. இதில் வந்து இந்த மூன்றாவது நம்ம சொல்லக்கூடிய நேத்தி அப்படின்றது வந்து டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜலநேத்தி. ஜலநேத்தின்றது வந்து இந்த கமண்டலத்தில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. இதில் வந்து தண்ணியை ஊற்றி நம்ம வந்து இந்த நாசல் வழியாக விடணும். அதுக்கப்புறம் இந்த நாசல் வழியாக விடணும். விடும்போது மூக்கு இந்த பக்கம், இது வழியாக போய் இது வழியாக தண்ணி வழியாக விடும். அதனால வந்து நம்ம குளிச்சு வாயை வந்து திறந்து வச்சுக்கணும், மூச்சு கழுவி. அதுக்கப்புறம் சூத்திர நேத்தின்னு சொல்லக்கூடிய சூத்திரம், சூத்திரன்றது வந்து இந்த கயிறுன்றது அப்படின்னு, ரப்பர், இது வந்து ரப்பர். இந்த ரப்பரில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஹோல் இருக்கும், இது வழியாக ஊடுனா அது வழியாக காற்று வரும், இது வழியாக காற்று வரும். இந்த கயிறை வந்து இது இந்த ரப்பரை இது வழியாக விட்டு இந்த பக்க வழியை எடுத்து நம்ம வந்து ஸ்விம் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்க வழியை விட்டு வாய் வழியை எடுத்து பண்ணலாம். இது வந்து இப்போ நான் பண்ணி தரேன்.